அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே ஈஸியா அதே சமயம் ஹெல்த்தியா செய்யக்கூடிய மொறு மொறு சமோசா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது கோதுமை மாவும் வெங்காயத்தையும் வச்சு நம்ம சமோசா ரெடி பண்ணிருக்கோங்க. கண்டிப்பா இந்த பதிவை பார்த்துட்டு நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இப்ப இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி, புதுசா நம்ம சேனல பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம் அளவுள்ள கோதுமை மாவு. இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு கோதுமை மாவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இதே ப்ரொசீஜரில் மைதா யூஸ் பண்ணி கூட செய்யலாங்க. இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இதாக பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. மாவு எப்படி பிசையணும்னு பார்த்தீங்கன்னா, பூரிக்கு மாவு பிசைறத விட கொஞ்சம் இலகுவாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சமோசா நல்லா மொறு மொறுன்னு வரும். இப்போ மாவை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மாவை தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நல்லா இதை மறுபடியும் பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டே இருங்க. இப்போ மாவை நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இதை வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா நம்ம ஊற வச்சுக்கலாங்க. ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளார நம்ம சமோசாவுக்கு தேவையான ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சமோசாவுக்கு தேவையான மசால் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினா மட்டும் போதும். இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக இந்த ஃபில்லிங்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த வெங்காயத்தோட நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இதில் 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. வெங்காயத்தோட கிரன்ச்சினஸும் இருக்கணுங்க. இப்போ மாவு வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷமா நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம பால்ஸா ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பால்லாம் எடுத்து நம்ம உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு மொத்த மாவுலேயே இந்த மாதிரி 6 உருண்டைகள் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம சப்பாத்தி மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சிடலாங்க. நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. மெலிசா தேய்ச்சாதான் உங்களுக்கு சமோசா மொத்தமாக இல்லாமல் நல்லா மொறு மொறுன்னு உங்களுக்கு வரும். பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல மெலிசா இருக்கணும். இப்போ இதை தவால 2 சைடுமே ஜஸ்ட் வந்து அந்த ஹீட் ஆகிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 30 செகண்ட் வந்து வேகட்டும் 2 சைடுமே. இப்போ இதை 2 சைடுமே நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஜஸ்ட்டு வந்து அந்த சப்பாத்தியில் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடணும். இப்போ இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மிக்சர் மாவையும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க.
இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி நம்ம திரட்டி தோசைக்கல்லில் போட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்தாச்சுங்க. பாருங்கள் மாவு அந்த போட்ட சப்பாத்தி எல்லாமே இந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்கணும். ரொம்ப நீங்கள் சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணிடக்கூடாது. இப்போ இதிலிருந்து நம்ம சமோசா சீட் வந்து செய்ய போகிறோம். ஜஸ்ட் இந்த ஓரங்களை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு சைடுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடில் உள்ள மாவெல்லாம் வேஸ்ட் ஆகும்னு நினைக்காதீங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் நம்ம பொறிச்சு சிப்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு ரொம்ப சூப்பராக சமோசா சீட் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ எல்லா ஷீட்டையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நீங்கள் நிறையா செஞ்சு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த சமோசா சீட்டில் ஒட்டுறதுக்கு நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுவும் நம்ம கோதுமை மாவில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கோதுமை பேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சமோசா ரெடி பண்ணிக்கலாங்க. சமோசா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஷீட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதோட கார்னரை வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு இதுக்குள்ளே தான் நம்ம ஃபில்லிங் வைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக நமக்கு செய்ய வருங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு ஓரத்துலேயுமே வந்து அந்த கோதுமை பேஸ்ட் வந்து நம்ம தடவிக்கலாம். இப்படி தடவும் போது நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும் போது சமோசா பிரிஞ்சு போகாமல் நமக்கு வரும். இப்போ ரெண்டாவது மடிப்பு மடிச்சுக்கலாம். ரெண்டாவது மடிப்பு மடிச்சுட்டு நல்லா அந்த மாவோட ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம அந்த ஆனியன் மசாலா ஃபில்லிங்கை நம்ம இதுக்குள்ளே வச்சிடலாங்க. தேவையான அளவு வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கோ கேரட்டோ பட்டாணியோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி ஒன்றும் இல்லாத பட்சத்தில் இந்த வெங்காயம் மட்டுமே சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம சமோசா ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கிற சீட் எல்லாத்துலேயுமே நம்ம சமோசா ரெடி பண்ணிக்கலாங்க. இப்படி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எண்ணெயில் பொறிச்சு ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு நாலு மட்டும் சமோசா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம சமோசாவை போட்டு எடுத்துக்கலாம். இது ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நம்ம பொறிச்சு எடுக்கணுங்க. இப்போ ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ ரொம்ப முறுமுறுன்னு சமோசா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சமோசா பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஷீட்டில் கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த பீசஸை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி நம்ம இதையும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க. இதுவும் நல்ல டேஸ்ட்டாக நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதாங்க, மொறு மொறு கோதுமை வெங்காய சமோசா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.